அதாவது நீ எப்படி ஆனால் அனந்தம் பகதி அனந்தம்னா அந்தமில்லாதன் எம்பெருமான் பரபிரம்மா ஆனால் எம்பெருமானை இப்போ பார்த்தால் நீ எப்படி வகிக்கிறியோ அதே மாதிரி அதாவது நீ அனந்தமாக எப்படி இருக்கியோ அப்படின்னா அனந்தமான பிரம்மத்தையே வகிக்கிறையோ அது அவனுடைய திருவடியிலேயே இருந்துட்டு அவனை தரித்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறியோ அத மாதிரி இதுவும் இந்த காலம் இருக்கு இதுவும் அனந்தமாக இருக்கு அனந்தமாக இருக்குனாக்கா எவ்வளவோ காலம் எத்தனையோ பிரம்மாக்கள் சுட்டி போய் வந்து என்ன காலம் காலம் காலமாக எவ்வளவோ இருந்து ஓடி இருந்தாலும் கூட இந்த காலம் இன்னும் போயிட்டே இருக்கு எல்லையற்ற காலமாக இருந்துட்டு இருக்கிறது இப்போ இந்த காலத்து நடுவில் ஆகப்பட்டு கொண்ட நான் அது நாபி நச ஊரி பாதுகே இவ்வளவு காலம் போச்சு இத்தனை ஜென்மம் எடுத்தமே உன்னையாவது பாதுகாதேவியை அனுபவித்து நாம் நல்லதை அனுபவிக்காமல் போயிட்டுமே எம்பெருமானை பெறாமல் போயிட்டுமே என்கிற மனசுல வருத்தம் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லையா அந்த மனசுல வருத்தம் வந்து அதை என்ன பண்ணோம் அப்படின்னா பாதுகாதேவியனுடைய கைங்கத்திலே எப்போதும் மனசு விடுபடும் ஆனால் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிட்டாக்க இப்போ அனகாலம் வனம் அக்னி பயிற்சி சித்தம் என்னுடைய மனசு இப்போ கூட உன் விஷயத்தில் அதிகமாக விடுபடலை நீ எப்பேற்பட்டாலும் அனகாலம் வனம் அழகான ஆலம்பனம் மனசால் நினைச்சா என்ன பாதுகா தேவிய அந்த அழகை எப்போ பார்த்தாலும் சிவனிச்சிருக்கலாம் உன்னுடைய ரத்தனங்களால் சேர்க்க முடியாது உன்னுடைய பலவளப்பு உன்னுடைய அழகு எம்பெருமானுக்கு தகுந்ததாக கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு அழகு இதெல்லாம் ஒன்றே நம்ம நினைச்சுட்டே இருந்தால் எப்போ பார்த்தாலும் மனசில் ஒன்றே நான் தெரிஞ்சுருக்கலாமோ இல்லையோ அப்படி ஒன்று எப்போ பார்த்தாலும் மனசுலேயே தியானம் பண்ணக்கூடியதான ஒரு பாக்கியத்தை இவ்வளோ நாள் ஆகியும் கூட இந்த ஜென்மத்திலேயாவது நினைப்போமே அப்படின்னு என்னுடைய மனசு ஒன்று இதில் ஈடுபடணுமோ இல்லையோ அப்படி ஈடுபடாமல் இருக்கே என்று நிர்வேதப்படுகிறார் வருத்தப்படுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் கமலாத்யுஷிதே நிதௌ நிரீஹே சுலபே திட்டதி ரங்க கோஷ மத்யே துயி தத் பிரதிலம்பனே ஸ்திதாயாம் பரமன் இச்சதி பாதுகே பனோமே ஸ்லோகம் 954 கமலாத்யுஷிதே நிதௌ நிரீஹே சுலபே திட்டதி ரங்க கோஷ மத்யே துயி தத் பிரதிலம்பனே ஸ்திதாயாம் பரமன் இச்சதி பாதுகே மனோமே ஒரு ஆத்துல பெரியவர் புதையல் நல்லா தோண்டி பள்ளம் தோண்டி தாம்பர பாத்திரத்துல நிறைய ரத்தனங்கள் வைக்கிறங்கள் இப்போ தங்கம் எல்லாத்தையும் வச்சு போட்டு மூடி வச்சுட்டு போயிருக்கா ஒரு காலத்துல அது ஒருத்தருக்கு தெரியும் தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்ணார் டேய் நீ திண்டாடாதரா அங்கே புதையல் இருக்கு உங்கள் ஆற்றுல அதை எடுத்தேனா நீ எத்தனையோ குடும்பம் சுகமாக வாழலாம் அம்மா வாழலாம் நீ அப்படி அவனுக்கு புத்திமதியெல்லாம் சொல்கிறார் ஒருத்தர் சொன்னால் அதை எடுக்கிறதுக்கு வழி வேணுமே அப்படின்னு கேட்டாக்க இந்த மாதிரி சகத்தூரில் ஒரு மந்திரவாதி இருக்கார் அவரை அழைச்சி கொண்டு காட்டினேன்னா அந்த இது புதையல் எங்கே வச்சுருக்குங்கிறத அவர் காட்டி கொடுப்பார் அப்புறம் அந்த இடத்த தோண்டி எடுத்தேன்னா அவனுக்கு அது கிடச்சிரும் அதனால் சுலபமாக அந்த மாதிரி பண்ணு இந்த புதையலை எடுத்துகிட்டு சௌரியமாக இருக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அதை காதில் போட்டுக்காமல் இதெல்லாம் என்ன கிடைக்கும் புதையலாவது மந்திரவாதியாவது என்று சொல்லிவிட்டு அவன்கிட்ட எதுவோ கண்ணாபண்ணா வியாபாரங்கள் என்ன திருடுறது அப்படி இப்படி பல விஷயத்தில் ஈடுபட்டு பொருள் சம்பாதித்து பொழுத போக்கி தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிறானே வழிய இதை எடுக்க மனதில் இதை எடுக்கிறதுக்கு அவனுக்கு புத்தி வரல தெரிஞ்சுதா எப்படியானால் அவன் ஏமாந்து போய் எப்படி சென்றாரானோ அதுபோல நானும் இருக்கேங்கிறார் சுவாமி தேசிகன் எப்படி அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கத்தில் அழகான நிதி இருக்கு தெரிஞ்சுதா அந்த நிதி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அந்த நிதி அடைஞ்சா எல்லாம் கிடைக்கும் அது கமலாத்யுஷிதே மகாலட்சுமியோடு கூடினது அந்த நிதி தெரிஞ்சா மகாலட்சுமி செல்வத்தோடு கூடினது அந்த நிதி சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட நிதி ரங்கநாதனாகிற நிதி இங்கே இருக்கு அவங்ககிட்ட போனாக்க அவன் சொத்து கத்து இதெல்லாம் இருந்துன்னா தான் அடையணும்னு ஆசைப்படுவானே வழிய நமக்கு அவன் கொடுப்பணும் அப்படின்னா அப்படி நினைக்காதே அவன் எப்பேற்பட்டன் தெரியுமா நிதிஹே அவன் அவாப்த சமஸ்த காமன் அவனுக்கு வேணுங்கிறது எந்த இதுவும் இல்லை எல்லாத்தையும் அவன் அடைஞ்சவன் அதனால் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டோம்னா
யார் பக்தி சத்தியோட வரானோ அவனுக்கு எல்லாத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்குவோம் நினைக்கிறான். அப்பேற்பட்ட நிதி இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கு. எங்க கிட்டக இருக்கா தூரக இருக்கா அப்படின்னு கேட்டா, சுலபே திட்டதி கங்க கோஷ மத்தியே. அவனை நாம் அடைய முடியுமோ அப்படின்னு கேட்டோம்னா சுலபமா அடையலாம். எங்கேயா தூரக்கு இருந்து கண்காணாமல் இருந்தாக்க அப்போ அப்ப நிதி இப்ப என்ன பெற முடியாது, அடைய முடியாது. ஆனா ரங்க கோஷ மத்தியே, இந்த ரங்கம் இருக்கே மேடை, உமேகாவேரி மத்தியில் இருக்கிற ஒரு மேடை இருக்கே ரங்கம், அதுல சேஷ பல்ப பரியங்கத்துல எம்பெருமான் சயனிச்சிருந்திருக்கான். தெரிஞ்சுதா இவ்வளவு சுலபமா அவன் கிடைக்கிறான். சரி, சுலபமா கிடைக்கிறான். ரங்கநாதன் செப்பிள்லாம் ரங்கநாதன் செவிக்கு போகணும்னாக்க அதாவது ஒத்தா சேர்ந்தா தான் சுலபமா போய் பெருமாளை செவிக்க முடியும். இல்லாத போனா அந்த கூட்டத்துல போய் இந்த மாதிரி செவிக்கவே முடியாது. அப்படி பல பேர் சென்றார்களா, அதை மாதிரி என்ன நான் அடைய முடியாம கஷ்டமோ அப்படின்னு கேட்டோம்னாக்க அந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னு கேட்டாக்க வருகா தேவி ஸ்திதாயாம், நீ என்ன பண்ற அந்த எம்பெருமான் திருவடியங்களே இருந்துட்டு ஆறாறு வராளா வாழலாம் அவனுடைய பிரகாசத்தினால ஒளியினால வெள்ளத்தினால எல்லாரையும் பக்கத்துல அழைச்சு உன் அழக சேவிக்க வந்தாள்னா அவளை காட்டி உடனே என் மேல பாரு, என் மேல நின்று இருக்கான் ரங்கநாதன், அந்த ரங்கநாதன் அடையுங்கோ அப்படி எல்லாருக்கும் ரங்கநாதனை காட்டியிருந்திருக்கேன். அதனால சுலபமாக நான் வந்தானே வந்தேனே அகில், நீ எனக்கு அந்த ரங்கநாதனை காட்டி கொடுக்குற, ரங்கநாதன் இருக்கான் அவனை அடைய சொல்லி. இப்படி எல்லாம் அவ்வளவு சுலபமாக பக்கத்திலேயே நிதி இருந்து அந்த நிதியை காட்டி கொடுக்கக்கூடிய மனுஷாலும் வதுவா தேவியும் நீ பக்கத்துல இருந்து இப்படி இருந்தும் கூட அந்த நிதியை நாம் பெறாமல் அந்த எம்பெருமானை அடையாமல் நான் என்ன பண்றேன், பரமன் சரி பாதுவே மனோமே. என் மனசு என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, இவனை விட்டுவிட்டு கிட்ட சுலபமா கிடைக்கக்கூடியதான இந்த நிதியை விட்டுவிட்டு பரமன் சரி இன்னொன்னுலதான் ஈடுபடுறது. எங்க கொண்டாட்டி பிள்ளை சுகம் என்ன சொத்து இவைகள் ஈடுபட்டு அதுல ஈடுபட்டா நமக்கு எல்லாம் சௌகரியங்கள் கிடைக்கும், நம்மெல்லாம் உயலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட கூட பெரிய விஷயங்கள்ல என் மனது ஈடுபட்டு இருக்கேன். எம்பெருமான் விஷயத்துல என் மனசு ஈடுபடவில்லையே பாதுகா தேவி, என்னைக்குத்தான் என் மனசு நீ காட்டி அனுகிரகிக்க கூடியதான அந்த ரங்கநாதனை அடையத்துக்கு மனசு எனக்கு துணியுமோ, என் மனசு நல்ல விஷயத்துல எப்போ ஈடுபடுமோ தெரியலையே, அப்படி ஈடுபடாமல் நான் தவிக்கிறேனே பிற விஷயங்களில் ஈடுபட்டு என்று மனம் நொந்து பேசுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. தவ நஸ்மரேயம் நஸ்மர்த்தும் அருகசி கதம் பவதி ஸ்வயம் மே வத்சே விஹார குதுகம் கலயத்யவஸ்தாம் காணாம கேசவ பதாவனி வத்சலாயாஹ. ஸ்லோகம் 955. யத்யப்யஹம் தரளதீஹி தவ நஸ்மரேயம் நஸ்மர்த்தும் அருகசி கதம் பவதி ஸ்வயம் மே வத்சே விஹார குதுகம் கலயத்யவஸ்தா காணாம கேசவ பதாவனி வத்சலாயாஹ. கேசவ பாதாவணி, கேசவனுடைய பாதுகா தேவியே அப்படிங்கிறார். கேசவன் எனக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கைதி பிரம்மணோ ரூபம் ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூது தஸ்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு ஒரு புராண ஸ்லோகம். என்ன கேசவனுங்கிற பேர் எப்படி வந்தது பெருமாளுக்குன்னாக்க, கான்னாக்க என்ன பிரம்மணோ ரூபம், பிரம்மாவுக்கு கஹான்னு பேர். தெரிஞ்சுதா ஈசன்னா சிவனுக்கு பேர். ஆக பிரம்மாவும் சிவனும் எங்கேருந்து உண்டானார் அப்படின்னா, எம்பெருமானிடத்திலிருந்து பிரம்மா உண்டானார், பிரம்மாவுக்கு பிள்ளையாக சிவன் உண்டானான். ஆகினால எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், நாவியில் வச்சுருந்தவனை கொண்டாடுறான் யார், பிரம்மாவை. பக்கத்தில் வச்சுருந்த கொண்டாடுறான் சிவனை. ஆகினால தான் பெற்ற பிள்ளையும் தன் பேரனிடத்திலையும் வாத்சல்யத்தோட எப்படி கேசவன் இருக்கான் எம்பெருமான் இருக்கானோ அவனுடைய பாதுகையாச்சே கேசவ பாதுகே. நீ கேசவனுடைய அவனுடைய பாதுகை அல்லவா, ஆகினால கேசவ பாதாவணி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டுவா, நீ என்னிடத்துல என்ன வாத்சல்யத்தோட நடந்துக்கணும் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல. எப்படின்னு கேட்டோம்னா,
எத்யப்யகம் தரளதீஹி. நான் எப்பேற்பட்டவன் கேட்டா என் மனசு ரொம்ப சஞ்சலமானது, புரிஞ்சுதா? ஆஹா, எப்போ பார்த்தாலும் அதுகிட்ட போகலாமா, இங்கே போகலாமா, அதை அடையலாமா, இதை அடையலாமா அப்படின்னு என் உடம்பு என் மனசு தவிச்சுட்டு இருக்கு, பல விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கு. கீதையில அர்ஜுனன் பேசுவான், சஞ்சலம் யுகன கிருஷ்ண பிரமாசி பரவத்ருடம். கண்ணா, நான் என்ன பண்ணுவேன், என் மனசு பரம சஞ்சலமா இருக்கு, அதை அடக்கி கிடைக்க என்னால் கொண்டு வர முடியல, நீ தான் அனுகிரகிக்கணும்னு பேசலாம். அதுபோல நான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். எத்யப்யகம் தரளதீஹி, நான் தரளதீஹி இந்த சஞ்சலமான மனசு உடையவன், கண்ட விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறவன். அப்படி இருந்தா தவனஸ்மரேயம், அதனால உன்னை வந்து நான் நினைக்கிறதுங்கிறது முடியாது, உன்னை நினைக்கணும்னு ஆசை தான் எனக்கு. இருந்தாலும் என்னுடைய மனசு என்ன பண்றது, கண்ட இடத்துல என்னை இழுத்துட்டு போயிடுறது, கண்டதை நினைக்க முடியாது பண்றது. வெளிய உன் விஷயத்திலேயே நினைச்சிட்டு உன்னால உஜீவிக்கிறதுக்கு முடியுமே, அதை என்னால செய்ய முடியல அப்படி நான் திருடாடி திடாடுறேன். அது போயிட்டு போறது, நான் தான் இப்படி இருக்கேன். நஸ்மர்த்து மருகசி கசம் பவதி ஸ்வயம்மே, நான் தான் அப்படி போனேன்னா அம்மாக்காரி நீ என்ன விடலாமா, நீயாவது என்ன நினைக்கலாமோ இல்லையோ, ஐயோ பாவம் இந்த பிள்ளை இப்படி இருக்கு, இதை நல்ல விஷயத்தில் விட முடியா பண்ணுவோம், அவனுடைய மனசு நல்ல விஷயத்திலேயே வர முடியாகவும் பகவான் அடைய முடியாம பண்ணுவோமே அப்படின்னு நீ அனுகிரகிக்கலாமோ இல்லையோ பாதுகா தேவி, அது பண்ணாமல் நீ இருக்கி அப்படி இருக்கலாமா நீ. ஏன் கேட்டா உலகத்துல உலகம் எப்படி இருக்கு பாரு, விஹார குதுகம் கலையஸ்தவஸ்தாம் காணாம கேசவ பதாவணி வத்சலாயாக. மாடு கன்று போட்டு மாடு தெரிஞ்சுதான் கன்று குட்டியை வளர்க்கறது, பால் சுரக்குது, பால் கறக்கணும் இல்லையா. அப்பொழுது சில சமயத்தில் கன்று குட்டி என்ன பண்ணும், பால் சாப்பிட்றது மடியில் பால் சாப்பிட்றதை விட்டுவிட்டு குதித்து விளையாடும், அங்கே இங்கே துள்ளி விடும், சின்ன குழந்தையோ இல்லையோ அங்கே இங்கேயும் விளையாடுறதுக்கு ஓடும். விளையாடுறதுக்கு ஓடினா இந்த பசுமாடு என்ன பண்ணும், அதையே பார்த்துட்டு எங்கேயோ போயிடுச்சே வரலையே வரலையே வரலையேன்னு அதையே கவனிச்சுட்டு இருக்கோம். யாராவது இந்த கன்றுக்குட்டியை பிடிக்க போனால் அதே சீரும் திருச்சியாக நம்ம முட்டை வரும், கிட்டக்கே ஒத்துட்டு போக முடியாது. எப்படியானாலும் அவ்வளோ பிரீதியோட அந்த கன்றையே நினைத்து கொண்டு இருந்து அது அருகில் வந்தோன்னா மறுபடியும் அதை சரி பண்ணி தன் வசப்படுத்தி நக்கி ஈக்கி அதை சுத்தோஷப்படுத்தி பால் கொடுத்து வளர்க்குறதோ, அதுபோல நீயும் வச்சலா, நீ பேர்பட்டவர்கள் என்னிடத்துல பேரன்பு உடையவள் நீ. அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவனாக்க, நீ என்ன வருஷமே நினச்சி ஐயோ பாவம் இப்படி போயிட்டாரே இவரை நம்ம காப்பாற்றுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட கூட என்னுடைய மனசு உன்னிடத்திலே ஈடுபடும்படியாகவும், என்ன நீ நின்றுக்கப்படியான எம்பெருமாந்தக்கான அவனிடத்தில் ஈடுபடும்படியாகவும் பண்ணி என்ன உஜீவிக்கும்படி செய்யலாம் இல்லையா, அது கூட செய்யாமல் இருக்கியே அப்படின்னு மனம் மறந்துகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். மாதரம் முகுந்த கருணாமபி நின்னுவானாது கிம் வாபரம் கிமபி கில்பிஷதோ மதியாது காடம் கிரகீத சரணா கமனாபதேசாது தத்ரேரண பிரணயினி தவ சென்ன லீலா. ஸ்லோகம் 956. மாதரம் முகுந்த கருணாமபி நின்னுவானாது கிம் வாபரம் கிமபி கில்பிஷதோ மதியாது காடம் கிரகீத சரணா கமனாபதேசாது தத்ரேரண பிரணயினி தவ சென்ன லீலா. முன் ஸ்லோகத்தில் பாதுகாதேவி, நான் நினைக்காட்டாலும் நீயாவது என்னை நினச்சி உஜீவிக்க முடியாது பண்ண வேண்டாமா அப்படின்னு பாதுகாதேவி மேலே குத்தம் சுமத்தி வருந்தி பேசினார் சுவாமி தேசிகன். பாதுகாதேவி பார்த்தா என்ன இப்படிலாம் பேசுகிறீர்கள் நீர், என்ன நான் நினச்சி வருவேன், அதான் உங்களுடைய பாவம் தான் அதுக்கு தடையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பதில் சொல்லுவாளோ அப்படின்னு நினச்சி அதற்கு தானே பதில் சொல்லுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். என்ன சொல்லிக்கிறார், மாதா தாயே அம்மா, நீ அம்மா நீ இயற்கையாக என்னிடத்துல ரொம்ப பிரீதி உடையவள், நீ வத்சலா
இல்லையா? அதனால நீ என்னை காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன். ஆனால் தப்பு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால், முகுந்த கருணாமபி நின்னுவானாது, என்னுடைய பாபம் இருக்க பகவான் என்னை ரட்சிக்கணும்னு இயற்கையாக நினைச்சாலும் கூட அவன் கருணையை போய் தடுத்து விடுறது. எம்பெருமான் எப்பேற்பட்டவன் முகுந்தன். முகுந்தன்னா மூணு மோட்சத்தை கொடுக்குறவன், கூன்னா தர்மார்த்த லாபங்களை கொடுக்குறவன். ஆகா முகு என்று சொன்னால் தர்மார்த்தகாம மோட்சம் என்கிற நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்குறோம், ததாதியை கொடுக்குறவன் அர்த்தம். ஆனால் தர்மார்த்தகாம புருஷார்த்தங்கிற கோஷங்கள் இப்போ நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கான, என்ன அவன் கருணையோடு தான் எங்களை சிருஷ்டிச்சு எனக்கு வேண்டிய ஒத்தாசெல்லாம் பண்ணியிருக்காமன். பண்ணாலும் கூட அவனுடைய கருணையை என் பாவம் போய் தடுத்துக்கிறது. கருணாம்பி நின்னுவானாது கும்பாபரம் கிமபி கிருபிஷத்தோ மதியாது, என்னுடைய கிருபிஷம் இருக்கு என்னுடைய பாவம், இந்த பாவத்தை விட ஒசந்தது வேற ஒண்ணுமே இல்லை உலகத்துல. இது என்ன பண்றது, உலகத்துல பாவங்கள் பிராயத்தம் பண்ணி இவ்வளவோ இருக்கு, பாவத்தெல்லாம் போகிக்கலாம் தெரிஞ்சுதா. ஆனா என்னுடைய பாவம் இருக்க என்னுடைய பாவம் இன்னும் மகா பொல்லாது. இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பெருமாளுடைய கிருபியையே கருணையே போய் தடுத்து விடுறது. அதனால எம்பெருமான் கிருபையோடு என்னை காப்பாற்றணும்னு நினைச்சானா, அவனுடைய கருணையே போய் தடுத்து என்னை காப்பாற்ற விட்டாமல் என்னுடைய பாவமே தடுக்கிறது இல்லையா. ஆகையினால நீ என்ன பண்ணும் பாதுகா தேவி, சமிக்கணும் உன் மேல நான் சொன்னேன் குத்தம், தப்பா நினைக்காத, நீ தான் என்னை காப்பாற்றணும். ஆனா நீ என்னை காப்பாத்துற எப்படி கட்டுமானா, காடம் கிரகீத சரணா கமனாபதேசாது, நான் பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சிட்டு கோவில் பக்கமே போறது இல்லை, ஒதுங்கி இருந்துருக்கேன் நான் மாட்டோம். பெருமாள் நீ என்ன பண்ற, இப்படி பெருமாளை அழைச்சின வந்து எனக்கு சேவை பண்ணி வச்சு என் பாவத்தெல்லாம் போக முடியாது பண்ணி விடுற, நீ எப்பேற்பட்டவள், பெருமாளை ஏமாற்ற முடியாது. ஏன்னு கேட்டா, பெருமாளை புறப்பாடுங்கிற வேகத்தினால் வெளியில் புறப்படுறான், வெளியில் புறப்பட்டா பெருமாள் பாதுகை இல்லாமல் புறப்பட மாட்டாள். அதனால காடம் கிரகீத சரணம், நடக்கிற காலத்துல பெருமாளுடைய திருவடியில பாதுகானது எப்படி இருக்கும், நல்லா கெட்டியா இருக பிடிச்சுன்னு இருக்கும் இல்லையா. அப்படி பெருமாளுடைய திருவடியை இருக கெட்டி பிடிச்சிருந்து நீ என்ன பண்ற, கமனாபதேசாது, உற்சவத்துக்கு பெருமாள் தெருவெல்லாம் அழைச்சிட்டு போறோம் அப்படியே ஒரு வியாஜம். அந்த வியாஜத்தினால நீ என்ன பண்ற, தத்ரேரண பிரணயினி, நீ பெருமாளை பிரயாணம் பண்ற, ஏதோ பார் இவ்வளவு தூரம் வந்துடுற, இன்னும் கொஞ்சம் தூரம் அவ்வளவு தூரம் போகலாமே அப்படின்னு பெருமாளை கூட்டின்னு போறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த கோடியில் அந்த வீட்டுல ஒருத்தர் பரம பக்தரா இருந்தார், இருந்தாலும் அவர் இப்ப மறுபடியும் பாவத்தினால ரொம்ப கஷ்டப்படுறார் பாவம். அவரை போய் கடாட்சிச்சிருந்தா அவர் மறுபடியும் நல்ல நிலைக்கு வந்துடுவார், அதனால அவரை கடாட்சிக்கலாம் அப்படி பெருமாளை பிடிச்சி இழுத்துட்டு பெருமாளுடைய கருணையை தூண்டி மறுபடியும் எங்கிட்ட அழைச்சின வரே உன்னுடைய கருணை அப்ப ஏற்பட்டு அப்படி அழைச்சின்னு வந்து என்னுடைய பாவத்தெல்லாம் நீ போக்குற. அதனால பாதுகாதேவி, நீ உன்னுடைய கருணையினால என்னை அழைச்சின்னு வந்து பெருமாளை அழைச்சின்னு வந்து எனக்கு சேவை சாதிக்க முடியாத பண்ணி என்னுடைய பாவத்தை நீ போக்காத போனா எனக்கு ஒரு நாளும் இந்த லோகத்திலிருந்து மோட்சமே கிடைக்கிறதுக்கு பிரசக்தியே இல்லை. அதனால பெருமாளுடைய கருணையை தடுக்கக்கூடிய மகா பாவியான என்னுடைய பாவத்தையும் நீ என்ன பண்ற அப்படின்னா, பெருமாள்கிட்ட நேரம் அழைச்சிட்டு போய் பெருமாளுடைய சாட்சா கடாட்ச விழும்படியாக பண்ணி என்னுடைய பாவத்தெல்லாம் போக்கி எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யம் கிடைக்க முடியாத நீ பண்ணுகிறாய் அப்படி. ஆனால் என்னுடைய பாவம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டால், அங்கே சுவாமி ஜெய்கிற சாதிச்சார், முகுந்த கருணாமபி, முகுந்தனுடைய எம்பெருமானுடைய கருணையை தான் என் பாவம் போய் தடுக்கிறது. விஜயம் பாதுகா தேவனுடைய கருணையை என்னுடைய பாவம் தடுக்கலை, இதுக்கு அவ்வளோ பவர் இல்லை. அதனால பாதுகா தேவி உன்னுடைய கருணையினால நீ என்ன பண்ண, பெருமாள் அழைச்சு வந்து என் தடுக்கிற பாவ பெருமாளுடைய கருணையை தடுக்கிற என்னுடைய பாவத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளி பெருமாளை மறுபடியும் எனக்கு சேவை பண்ணி வச்சு எனக்கு எல்லா பாவத்தையும் போக்கி அவன் அனுகிரகிக்க முடியாத பண்ணுகிறாய். அப்படின்ற பாதுகா தேவியே, நான் முன்னாடி உன் மேல குற்றமாக சொன்னதை நீ க்ஷமிக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்ரீபாசி காஞ்சன பதாவணி கைடபாரே பாதாரவிந்த மகரந்த நிசேவனேனாம் தேவி த்வதந்தி யஜுஷாம் கதமன்யதாமே
दीनाक्षराणि न हिरणो हि त्वयाधिगात्वम् श्लोकम् 957 श्रीवासि काञ्चन पदावनि कैटभारेः पादारविन्दमकरन्दनिषेवणेन देवी त्वदन्ति यजुषा कथमन्यथा मे दीनाक्षराणि न शृणोषि तयाधिका त्वम् மதுகாதேவி நான் எவ்வளவோ பாவியா இருந்து கஷ்டப்படுறத உன்னிடத்துல விஞ்ஞாபனம் பண்ணி நீ மதுகாதி என்கிட்ட எம்பெருமான் அழைச்சினு வந்து அவனுடைய கடாட்சத்துக்கு இலக்காக்கி என்னுடைய பாவங்களெல்லாம் போக்கி எல்லா சதி எல்லா முக்தாந்த மோட்சாந்த ஐஸ்வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இவ்வளவு தூரம் நான் பேசினேனே உன்ன அப்படிச்ச ஆமாண்டாப்பா என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை என்னோட பேசலாமோ இல்லையே நீ நீ மறுமொழியே பேசாமல் இருக்கியே நீ எனக்கு தோன்றது ஸ்ரீபாசி காஞ்சன பதாவணி கைடபாரேஹே கைடபாரேஹே காஞ்சன பதாவணி நீ ரங்கநாதனுடைய பாதுகா தேவி ரங்கநாதன் பேர் விட்டவன் கைடபாரி செஞ்சா கைடபங்கிற அசுரம் பிரம்மாவை சிருஷ்டிச்சு உலகத்தை படைக்க முடியாது பண்ணார் பெருமாள் தெரிஞ்சா அவருக்கு வேதத்தெல்லாம் கொடுத்தான் எம்பெருமான் அந்த வேதத்தை கைடவும் பிடிங்கன்னு போயிட்டான் தெரிஞ்சா அப்போ அந்த சமயத்தில் அந்த கைடவனையும் கொன்றும் பிரம்மாவை காப்பாற்றினவர் ரங்கநாதர் அப்போ ஏற்பட்ட எம்பெருமானுடைய பாதாவணி நீ பேர் பாதாவணி காஞ்சன பாதாவணி தங்க பாதையோலி நீ அதனால உனக்கு கொஞ்சம் கர்வம் ஒன்று எடுத்து போட்டிருக்கு ஸ்ரீபாசி ஏதோ மயங்கி கிடக்கே நீ எனக்கு ஒன்றும் பதில் சொல்லாம அப்போ உன்னை காப்பாற்றுறேன் கவலைப்படாதான்னு ஒரு வார்த்தை சொல்லாம மொழி நான் அவளை பேசுறதுக்கு ஒரு வார்த்தையும் நீ பேசவே இல்லை ஏன்னு கேட்டா இப்பதான் எனக்கு புரியுது பாதார இந்த மகரந்த நிசேவனேனாம் எம்பெருமானுடைய திருவிடோடு நீ ஒட்டி வந்துருக்கேன்னு சொன்னேன்னு இல்லையோ எம்பெருமானுடைய திருவிடோடு ஒட்டி இருந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டா அந்த எம்பெருமானுடைய பாதம் சரணம் இருக்கேன் அது எப்படி இருக்கு அரவிந்த பாத அரவிந்தம் தாமரை மலர் போன்று அழகானது பாதங்களாகிற தாமரை மலர்களாக இருக்கதெல்லாம் தாமரை மலர் என்ன இருக்கும் நிறைய தேன் இருக்கும் அதுவும் இந்த தாமரையில நிறைய தேன் இருக்கு அத்தனை தேனையை நீ என்ன பண்ண பருகிட்ட சரிதா மகரந்த நிசேவனேனாம் நிறைய மதுவை குடிச்சா என்ன ஆகும் மயக்கம்தான் வரும் இல்லையா அதனால மயங்கி கிடக்கிற ஊருக்கு நீ எனக்கு ஒன்றும் பதில் சொல்லாமலே இருக்கியே தேவி தொடந்தி கருஷா கதமன்யசாமே நீனாட்சராணி நசிரணோ சிதையாதிகாத்வம் நானும் கஷ்டப்பட்டு கிட்ட கிட்ட உங்கள் பக்கத்தில் வந்து நான் இப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்படுறேன் என்னை காப்பாற்றுன்னு இவ்வளோ தூரம் ரொம்ப தாழ்ந்த குரல்ல எளிய குரல்ல கஷ்டப்பட்டுட்டு நான் பேசுகிறேனே என்ன அதெல்லாம் ஒன்றும் உங்கள்கிட்ட காதலையே விழலையே நீ இவ்வளோ எளிமையான பேச்சுக்களை கூட காதில் கேட்டு ஐயோ நீ இப்போ கவலைப்படாதே அப்படின்னு அவயப்பிரதான நீ பண்ணலாமோ இல்லையோ அது மாதிரி நீ பண்ண காணுமே உங்ககிட்ட வந்து பேசி நீ இப்படி கவனிக்காமல் இருக்கேன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அவ்வளோதான் பெருமாள் திருவடி தாமரையில் இருக்க முடியாது தேனெல்லாம் நிறையா பறி விட்டு மயங்கி கிடக்கிற போல் இருக்கு நீ என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் மாதஸ்தர்த்திதபரஸ்ய முகுந்தபாதே பத்ரேதராணி எதி நாம பவந்தி பூயா கீர்த்தி பிரபன்ன பரிரக்ஷண தீட்சிதாயா கிண்ணத்திர பேத தவ காஞ்சன பாதரட்சே ஸ்லோகம் 958 மாதா தொதர்த்திதபரஸ்ய முகுந்தபாதே பத்ரேதராணி எதி நாம பவந்தி பூயா கீர்த்தி பிரபன்ன பரிரக்ஷண தீட்சிதாயா கிண்ணத்திர பேத தவ காஞ்சன பாதரட்சே மாதா அம்மா காஞ்சன பாதரட்சே எம்பெருமான் தங்கன் அவனுடைய தங்க பாதுகையே நான் பல கஷ்டங்கள்லாம் பட்டு உங்கள்கிட்ட வருந்தின பிற்பாடு நீ என்ன பண்ண ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துட்டு என்னுடைய ரக்ஷா பரத்தெல்லாம் பெருமாள்கிட்ட பெருமாள் நீ சமர்ப்பிச்சு விட்ட
அதனால நான் நெஸ்தவரனாக பர்ணியாசானவனாக ஆயிட்டேன் அப்படி சுதர்த்தித பரஸ்ய முகுந்த பாதேன் அவனும் ஏற்றுனுட்டான். ஏன்னு கேட்டா அவன் மோட்சத்தை கொடுக்கறதுக்குத்தானே இருக்கான் எம்பெருமான். அதனால மோட்சத்தை கொடுக்குற எம்பெருமானுடைய தெருவடியில என்னுடைய பரத்தை நீ சமர்த்திட்ட அப்படினால எனக்கு இனிமேல் கவலை இல்லை அப்படின்னு நான் இருக்கேன். அப்படி இருந்தாலும் கூட மத்ரேதராணி எதி நாம பவந்தி பூயாம் பிரபந்தனா போன ஒருபாடு அதுக்கப்புறம் நான் கஷ்டப்படலாமோ அப்புறமும் என்ன பல கஷ்டங்கள்லாம் என்னை சூழ்ந்து கஷ்டப்படுத்துறது மத்ரேதராணி க்ஷேமக்குறைவான காரியங்கள்லாம் எதி நாம பவந்தி பூயா மீண்டும் முன்னே எனக்கு கஷ்டத்தை விட்டு பண்றது. பெருமாள் பாதுகா தேவியே என்னுடைய வரத்தை நீ பெருமாள் திருவிழியில் சமர்ப்பித்த பிற்பாடு எனக்கு பின்காலத்தில் அதிக கஷ்டம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரை சேர்ந்தது அப்படின்னு கேட்டால் உன்னை சேர்ந்தது. உனக்கு என்ன கீர்த்தி அப்படின்னு கேட்டோம்னா கீர்த்தி பிரபன்ன பரிரட்சண தீட்சிதாயாக ஆறு பிரபன்னாலும் அவளை பாதுகாக்கிறதுலயே நீ தீட்சித அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபன்னாலெல்லாம் பாதுகாத்தே தீருவேன் என்று ஒரே நல்ல எண்ணத்தோட கூட கருணையோட எல்லாரையும் பாதுகாக்கிறாய். பாதுகா தேவியானவள் பிரபன்னாலை எல்லாரையும் காப்பாத்துன்றவர்கள் அப்படின்னு உலகம் முழுக்கிறும் புகழ் உனக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த புகழ் இப்போ வெக்கப்பட முடியா பண்ணிவிட்டே நீ கிண்ணத்திர வேற தவகாஞ்சன பாதரட்சே என்ன பின்னாடி பிரபன்னான என்ன மறுபடியும் மீண்டும் இந்த லோகத்துல கஷ்டப்பட முடியா நீ பண்ணிட்டு எனக்கு அப்போ பிரபன்னாலை காப்பாத்துறதுன்னு உன்னுடைய புகழ் இருக்க அந்த புகழ் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க என்னை பார்த்து வெக்கப்படுறது ஐயோ காப்பாத்தலையே இப்ப இந்த புகழ் இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு புகழே வெட்கப்படுகிறது. உன்னுடைய புகழே வெட்கப்படும்படியான அளவுக்கு நீ என்னை விடலாம அதனால என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னையே சேர்ந்தது. பிரபத்தி ஆனந்தரவும் கூட நீ என்னதான் சுகமா காப்பாற்றணும் என்று தன்னுடைய கஷ்டங்களை பாதுகாதியனிடத்துல விண்ணப்பிக்கிறார் சுவாமி தேசிகன். துவாரிகத்துரசன பிரபலாந்தராயைஹி துயே பதாவனி துராட்ய பில பிரவேசைஹி தத்ரங்கதாம நிரபாய தனோத்தராயாம் துயேவ விஸ்ரமய மங்சு மனோரசம் மே. ஸ்லோகம் 959. துவாரிகத்துரசன பிரபலாந்தராயைஹி துயே பதாவனி துராட்ய வில பிரவேசை தத்ரங்கதாம நிரபாய தனோத்தராயாம் துயேவ விஸ்ரமய மங்சு மனோரசம் மே. ஏ பதாவனி பாதுகா தேவியே எனக்கு உன்னை விட்டா வேற எங்கேயும் போறதுக்கு எனக்கு பிடிக்கல தெரிஞ்சுதா. இந்த லோகத்தில் வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னாக்க பணம் இல்லாமல் வாழ்க்கை நடக்காது. பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பணக்காரனை அண்டி அவங்ககிட்ட போய் பணத்தை வாங்கி பிச்சை வாங்கி அதை மாதிரி கொடுத்து குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு இஷ்டமில்லை. எப்படி துவாரிக துரசன பிரபலாந்தராயி துயே பதாவனி துராட்ய பில பிரவேசை. பணக்காரங்கள் இருக்காங்க எப்படி இருக்கான் துராட்ய கெட்ட பணக்காரன் நல்ல வழியில் சம்பாதிச்ச பணம் இல்லை தன்னப்பெல்லாம் பணத்தை சம்பாதிச்சு பொத்தி வச்சுருக்கான் நிறையா தெரிஞ்சா அவன் வீடு எப்படி இருக்குன்னு கேட்டார் பாம்பு புத்துழு மாதிரி பிலம் பாம்பு பாம்பு புத்துக்குள்ள எப்படி நுழைய முடியாதோ அதை மாதிரி இந்த பணக்காரனுடைய வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அதனால அவன் வீட்டுக்குள்ள நுழைய முடியா என்ன பண்ணாது ஏன்னா அவன் வீடு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா துவாரிக திரசன பிரபலாந்தராயும் ஒரு பணக்கான வீட்டுக்கு நம்ம போவோம் கொஞ்சம் யாச்சிச்சிருவா பணம் வாங்குவோம் உள்ள நுழைவோன்னு போனாக்க வாசல் அவத்தனை நிறுத்தி வச்சிருப்பான் பாதுகாப்பார். அவன் என்ன பண்ணுவான் அவன் துவாரிகன் வாயற்காவலன் அவன் எப்படி இருப்பான் திரசனம்ன அதாவது இருநாக்குடையவன் அர்த்தம் இருநாக்குடையவன் பொய் சொல்றவன் ரெண்டு அர்த்தம் இருநாக்குடையன்னா அர்த்தம் அப்படின்னுட்டோம்னா பாம்பு போல சீறி விழுவான் எங்க வெறுமை தான் தொல்லை வந்துருக்கீங்களா அப்படின்னு பாம்பு மாதிரி சீர் விழுவான். அது அது மேலும் துரசனம் பொய் சொல்லுவான் இப்போ ஐயா உள்ள இல்லை அப்புறம் சாயங்காலம் வாங்குவோம்மான் சாயங்காலம் போனால் இப்போ தான் வெளியில் போனார் வந்து ராத்திரி வாங்குவோம்மான் இப்படியாக
பொய் சொல்லி நம்ம உள்ள நடைய மாட்டான். அப்போ ஏற்பட்ட விக்கிரகங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு பணக்காரன் வீட்டுக்குள்ள நுழையத்துக்கு தெரிஞ்சுதான் அப்போ ஏற்பட்ட கெட்ட பணக்காரனுடைய வீடு எப்போ ஏற்பட்டதுன்னா பாம்பு பூத்துக்குள்ள நுழைஞ்சா எப்படியோ அதை மாதிரி நுழைய முடியும். நுழையிறது எப்படி கஷ்டமோ அதே மாதிரி பணக்காரனுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்ககிட்ட யாச்சு பணம் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா. ஆகையினால அதை மாதிரி நுழைஞ்சு சம்பாதிக்க வேண்டிய நிலையை என்ன வைக்காத அது நினைக்கிச்சு. தூயே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், மனசு வருத்தப்படுறேன், ரொம்ப இந்த நிலை நமக்கு வரக்கூடாது. பின்ன என்ன வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டா சத்ரங்க தாம நிரபாய தனோத்தராயாம் தொய்யேவ விஷ்ணமயம் மனோரசம்மே. என் மனசு பாதுகா தேவியே உன்னிடத்திலேயே இருக்கட்டும் புரிஞ்சுதா. மனோரசம் தான் எண்ணம்னு அர்த்தம். மனசார தேர் என்னுடைய தேருக்கு நிறைக்கிழமாக தேரண்டவன் நிறுத்துறதுக்கு இடம் வேணுமோ இல்லையா, தேரை நிறுத்துகிற இடம். அந்த தேர் நிறுத்துகிற இடம் எது அப்படின்னா என் மனசார தேர் எங்கே நிறுத்தணும்னா உங்கள்கிட்ட தான் கொண்டு வந்து நிறுத்தணும். நீ எப்பேற்பட்ட அப்படின்னாக்கே நீயும் பெரிய பணக்காரி தெரிஞ்சுதா. நீ எப்பேற்ற பணக்காரி சத்ரங்கதாம ரங்கநாதன் இருக்கானே, இந்த ரங்கநாதன் இருக்க முடியாது அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இருக்கேன் அதுவே பெரிய இடம் தெரிஞ்சுதா. அது எப்பேற்பட்டது நிரபாய தனோத்தராயாம் அந்த அந்த ரங்கதாமா எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க உள்ள உள்ள அந்த வீட்டுக்குள்ளேயும் நிறையா பணம் நிறையா இருக்குது. எப்பேற்ற பணம் இருக்குது அப்படின்னா உசந்த பணம் இருக்குது. ரங்கநாதனார பணத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு இருக்கு ரங்க அந்த ரங்கதாமா தெரிஞ்சுதா. அதனால் சத்ரங்கதாம நிரபாய தனோத்தராயாம் அந்த தனம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்கே நிரபாயம் இவங்ககிட்ட வாங்கிட்டு வர பணம் எப்போ இருப்பது சாபாயம். வரைச்சியே வழியில் அவங்ககிட்ட யாச்சும் வாங்கிட்டு வந்தால் வாசலில் இருக்கிற பியூன் இருக்கானே அவன் இங்கே 4 ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அதுவே நம்மகிட்டே கட்டி வாங்கிவிடுவான். அந்த யாச்சகத்தில் பாதி இவன் பிடிங்கி விடுவான் தெரிஞ்சா. அப்போ ஏற்பட்டது இல்லை, இது பெற்று நிரபாய தனோத்தராயாம் அழிவில்லாத தனம் தெரிஞ்சுதா. அப்போ ஏற்பட்ட ரங்கநாத தனத்தினாலே மிகவும் உத்கிருஷ்டமாக இருக்க முடியான தொய்யேவ உன்னிடத்திலேயே என்னுடைய மனசு எப்பொழுதும் இருக்கணும். உங்ககிட்ட வந்தால் உங்ககிட்ட ரங்கநாதனாகிற தனமானது நான் நிரந்தரமாக அழியாததான் நீ வச்சுட்டு இருக்கேன். அதனால் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் எனக்கு சுருக்க என்னுடைய மனசானது உன்னிடத்திலேயே இருக்கணும். உங்ககிட்ட இருக்க முடியாது ரங்கநாதன் விஷயத்திலேயே அந்த தனத்தையே பெற்று நான் சுகமாக வாழணும். அதை மாதிரி எனக்கு பண்ணு அப்படிங்கிறார். இந்த மாதிரி சம்பவம் ஆலயத்தில் ஒன்று நடந்தது சுவாமி தேசிகனுக்கு. என்னன்னு கேட்டால் வித்யாரண்யர்ங்கிற ஒருத்தர் இவருடைய பால்ய சிநேகிதர். அவர் சுவாமி தேசிகன் தினந்தோறும் உஞ்சவருத்தி பண்ணி அதை வச்சுட்டு சாப்பிட்றத பார்த்தார். அவர் பார்த்தோன்னே அவருக்கு உரத்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் என்ன பண்ணார், விஜயநகரம் போனோடனே அது காதுக்கு இந்த விஷயம் கேட்ட உடனே விஜயநகர மகாராஜாவை அண்டி இந்த மாதிரி சிநேகனுக்கு ஒத்தாசை போடணும்னு கேட்டார். அவர் நிறையா கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் மகாராஜா. உடனே என்ன பண்ணார், சுவாமி தேசிகனுக்கு அங்கேருந்து ஒரு கடிதா செய்தினார். நீ ரவசியம் இங்கே விஜயநகர மகாராஜா கிட்ட வாங்கோ, உங்களுக்கு வேண்டிய சொத்தெல்லாம் நிறையா நான் வாங்கி கொடுக்குறேன், சௌகரியமாக இருக்கலாம், உஞ்சவருத்தி பண்ணிட்டு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு கடிதா செய்து கொடுத்தார். அந்த கடிதாசை வாங்கி பார்த்த உடனே சுவாமி தேசிகனுக்கு சிரிப்பு வந்தது. ஐயோ இப்படி நினச்சிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனிப்பு தெரிய இன்னொரு கடிதாசை எழுதி கொடுத்தார் பதில் கடிதாசி. அது என்னதான் வைராக்கிய பஞ்சகங்கிறது அந்த கடிதாசி. ஆக அது இந்த நீ கொடுக்கக்கூடிய சொத்தெல்லாம் அசாரங்கிறதெல்லாம் எடுத்து நிறுவனம் பண்ணிவிட்டேன், கடைசியில் என்கிட்ட சொத்து இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ, எங்கிட்ட நிறையா சொத்து இருக்குப்பா என்ன அப்படின்னு கேட்டவனாக்கே நாஸ்தி பித்ர ஆர்ஜிதம் கிஞ்சித்து நமயா கிஞ்சித ஆர்ஜிதம் அஸ்துமே கச்சிசீலாக்ரே அஸ்து பைதா மகந்தனம். உண்மையில் எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து எனக்கு இல்லை தெரிஞ்சா, எங்கள் அப்பா சப்பா சொத்து சம்பாதிச்சு வைக்கல எனக்கு. நம்மையா ஆக்கிஞ்சது ஆர்ஜிதம் நானாவது எங்கேயும் எங்கேயும் ஓடி பல பேர்களை பார்த்து நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்கேன்னு பார்த்தா நானும் நிறையா சொத்து சம்பாதிச்சு வைக்கல. ஆனால் இந்த 2 சொத்து இல்லாட்டாலும் கூட எனக்கு 1 சொத்து டெபாசிட் மாதிரி இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். அஸ்திமே கச்சிசீலாக்ரே வஸ்து பைதா மகந்தனம். அஸ்திசீலம் கரிகரி இருக்கே அது மேலே எல்லாரையும் காக்கக்கூடியதான எம்பெருமான் வரதராஜன் அங்கே இருக்கான் தெரிஞ்சா. அந்த சொத்து எப்பேற்பட்டது அப்படின்னா பைசா மகந்தனம், தாத்தா சம்பாதிச்ச சொத்து. தாத்தா சம்பாதிச்ச சொத்துனாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா பிதாமகன் ஆறு பிரம்மா அவர் யாகம் பண்ணி அந்த யாகத்தில் அவதரிச்சிருவார் அப்படின்னாலே
அது அவருடைய சொத்து, பிரம்மாவனுடைய சொத்தாவாக இருக்கிறவர் வரதராஜன். அப்படிப்பட்ட வரதனை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். சத்தம சம்பாதித்த சொத்துல முழு உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னாலே அந்த சொத்து எனக்கு இருக்கு, அதுவே போரும் என்றார். கொடுக்காம இருக்கலாம், தான் சம்பாதிச்சுட்ட. ஆனால் பரம்பரையா வந்த பெரியவாளுடைய சொத்து இருக்கேன், தாத்தா